ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். இது முருங்கைக்கீரையில் பண்ணுறது கிடையாதுங்க. முருங்கைக்கீரையோட அந்த குச்சி இருக்கும் இல்லைங்களா, நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி எறியோல்ல, அந்த குச்சியிலிருந்து தான் நான் இதை செஞ்சுருக்கேன். இந்த சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஒரு வாட்டி முருங்கைக்கீரை வாங்கினேன்னா அதை டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதுல இருந்த கீரையெல்லாம் நான் உலர்த்தி வச்சாச்சு. உலர்த்தி வச்சுட்டு இந்த குச்சி வந்து நார்மலாக எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம், ஆனால் இந்த குச்சிகளை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த ஹெல்த்தியான சூப்பை செய்ய போகிறேன். இதுலேருந்து எடுத்த கீரைகளை வச்சு நான் ரெண்டு டிஷஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே ஹெல்த்தி தான். அது என்னங்கிறத சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பை பற்றி பார்க்கலாம். இந்த குச்சிகளையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த தண்டுகளில் ரொம்பவுமே சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி சிறிதளவு, இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு மேலே சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. மிளகு நீங்கள் முழுசாக போடணுன்னு கூட இல்லை, ரெண்டாம் மூணு நுணுக்கி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்ச அந்த முருங்கைக்கீரை தண்டுகளை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது இதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலெல்லாம் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் தேவையான அளவு சூப் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் குடிக்க போகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா பண்ணினதுக்கப்புறம் குக்கரை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விடும்போது இந்த முருங்கைக்கீரை குச்சிகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிடும். முருங்கைக்கீரையாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சூப் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே அயன் சத்து கிடைக்கும் இதில். மேலே இதில் ஜீரகம் மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சளிக்கும் ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தங்க வந்துட்டு இந்த குச்சியை அப்படியே மிக்சர் ஜார்லேயும் போட்டு அரைச்சி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுப்பாங்க, ஆனால் நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா சிம்மில் வச்சுட்டு இது 4-5 விசில் விடும்போது அந்த குச்சியில் இருக்கிற சத்துக்களெல்லாம் இதிலே இறங்கிடும். பாருங்கள், நம்மளுக்கு சுவையான முருங்கைக்கீரை சூப் வந்து கிடச்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.